வணக்கம் இனிய இதயங்களே. தவக்காலத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக மறைசாட்சி தேவசகாயம் வாழ்ந்த இடங்களுக்கு திருப்பயணமாக சென்று கொண்டிருக்கிறோம். மேலும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் மறைசாட்சி தேவசகாயம் தண்ணீர் பருகிய அற்புத நீரூற்று அமைந்திருக்கக்கூடிய புலியூர் குறிச்சிக்கு திருப்பயணமாக போக போகிறோம். இப்போ நாம் மறைசாட்சி தேவசகாயம் பணியாற்றிய பத்மநாபபுரம் அரண்மனையில் இருக்கிறோம். இங்கிருந்து தான் இந்த வார திருப்பயணத்தை நாம் தொடங்க போகிறோம். பத்மநாபபுரம் அரண்மனை கிபி 1601 ஆண்டு மன்னர் ரவிவர்ம குலசேகர பெருமாளினால் கட்டி எழுப்பப்பட்டு மன்னர் மார்த்தாண்டவர்மாவினால் விரிவாக்கம் செய்யப்பட்டது. மறைசாட்சி தேவசகாயம் இவ்வரண்மனையில் சில காலம் போர் வீரராகவும் அரசவை ஊழியர்களுக்கு சம்பளம் தருகின்ற அதிகாரியாகவும் பணிகளை செய்திருக்கின்றார். மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் ஆட்சி காலத்தில் தேவசகாயத்தின் மேற்பார்வையில் இவ்வரண்மனையின் சுற்றுச்சுவர்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இனிய இதயங்களே, மறைசாட்சி தேவசகாயம் பணியாற்றிய பத்மநாபபுரம் அரண்மனையை சந்தித்தோம். இங்கிருந்து மறைசாட்சி தேவசகாயமும் அவருடைய மனைவியும் வாழ்ந்த குற்றிக்காடு பகுதிக்கு தான் போக போகிறோம். அது இந்த அரண்மனைக்கு எதிர்ப்புறத்தில் தான் அமைச்சிருக்கு. இப்போ நம்ம அங்கே போகலாம். இயேசுவே என்னை மீட்டருளும், புனித மரியன்னையே எனக்காக உம் மகனிடத்தில் பரிந்து பேசும் என்று உருக்கமோடு செபித்து கிறிஸ்தவ நெறிகளில் வாழ்ந்த தேவசகாயம் உயர் குலத்தோர் என்று கருதப்பட்டவர்களினால் கிறிஸ்தவத்தினை மறுதலிக்குமாறு நிர்பந்திக்கப்பட அவர்களிடம், ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள், அவரன்றி வேறு கடவுள் இல்லை என்றும் அவரே நமது மீட்பர் என்றும் உறுதியோடு கூறினார். இதனால் கோபமுற்ற உயர்குலத்தோர் என்று கருதப்பட்டோர் தலைமை அமைச்சர் ராமையன் தளவாயிடம் தேவசகாயத்தின் மீது புகார் தெரிவித்து உடனே நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். நீலகண்டன் தேவசகாயமாக மாறிய பிறகு அவர் எந்த நிலையிலும் மதம் மாறுவதற்கு அவர் தயாராக இல்லை. எல்லா நிலையிலும் கிறிஸ்து இயேசுவே ஆண்டவர், அதையே அவர் அறிக்கையிடுகிறார். மன்னரையும் அதிகாரிகளையும் எதிர்த்து பேசுகிறார். அவர்கள் மீது தேவையில்லாத குற்றங்களை அவர் சுமத்துகின்றார். அது மட்டுமா, சாதி இல்லை, எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு சாதி பாகுபாட்டிற்கு எதிராக குரல் கொடுக்கிறார். அடிமைகளை சமமாக நடத்துவது ராஜ துரோகம் என்று சட்டம் இருக்க, அடிமைகளை இவருக்கு தனக்கு சமமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி தன்னை போன்று அவர் நடத்தி வருகிறார். இப்படி ஒட்டுமொத்தமாக இவர் கிறிஸ்தவராக மாறி உயர் சாதியினரையும் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு இவர் துணை போய் கொண்டே இருக்கிறார். இவரை இப்படியே விட்டுவிட்டால் நிச்சயமாக நம்முடைய இந்த இதுவரை கட்டி காத்த பாரம்பரியம், நம்முடைய சட்டத்திட்டங்கள் என்ன நிலைக்கு ஆகும் என்றே தெரியாது. எனவே இதற்குரிய தண்டனையை வழங்க வேண்டியது மிக முக்கியமான கடமை என்று அந்தணர்களும் நாயர் குலத்தவரும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்தினார்கள். தேவ சகாயத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையும் மதிப்பும் கொண்டிருந்த ராமையன் தளவாய் தேவ சகாயத்திடம் கிறிஸ்துவை மறுதலித்து கிறிஸ்தவத்தினை விட்டு விலகுமாறு கூறினார். இதனை கடுமையாக மறுத்த தேவசகாயம், நான் பெற்ற கிறிஸ்து எனும் ஒளி அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே எனது ஆவல் என்று அன்போடு தெரிவித்தார். இதனால் கடும் கோபம் கொண்ட ராமையன் தேவசகாயம் ராஜ துரோகம் செய்வதாகவும் குலத்ரோகம் செய்வதாகவும் குற்றம் சாட்டி, கிறிஸ்தவராக மதம் திரும்பியவர்கள் உடனே கிறிஸ்தவ மதத்தினை விட்டு விலக வேண்டும் என்றும், இல்லையெனில்
அவர்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என்று அச்சுறுத்த ஆண்டவர் இயேசுவின் மீதும் கிறிஸ்தவ நெறிகள் மீதும் முழு நம்பிக்கை கொண்டு கிறிஸ்தவராக வாழ்ந்த தேவசகாயம், அத்தண்டனையை என்னிடமிருந்து தொடங்குங்கள் என்று வேண்டுகோள் வைத்தார். தேவசகாயத்தின் மன வலிமையினைக் கண்ட ராமையன் தன் நண்பரான அரசவையின் தலைமை பணியாளர் சிங்காரத்துடன் சேர்ந்து தேவ சகாயத்திற்கு எதிராக திட்டம் தீட்டினார். இனிய இதயங்களே, இப்ப நாம குச்சிக்காடு பகுதிக்கு வந்துட்டோம். இங்கதான் மறைசாட்சி தேவசகாயமும் அவருடைய மனைவி ஞானப்பு அம்மாளும் வாழ்ந்த வீடு இருந்திருக்கிறது. அந்த வீடானது காலப்போக்கில் பராமரிப்பின்றி அழிந்து போயிருக்கிறது. தற்போது இங்கு ஒரு சிறுவர் பூங்கா அமைந்திருக்கிறது. மறைசாட்சி தேவசகாயம் கிறிஸ்தவரானதாலும் அவர் சண்டாளர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று அழைக்கப்பட்ட மக்களோடு சரிசமமாக நட்பு பாராட்டியதாலும் தன் குடும்பத்தினராலும் உறவினர்களாலும் புறக்கணிக்கப்பட இந்த இடத்தில் இருந்த ஒரு வீட்டில் தேவசகாயமும் அவரது மனைவி ஞானப்பு அம்மையாரும் தனியாக வாழ்ந்திருக்கின்றனர். இனிய இதயங்களே, புலியூர்குறிச்சியில் உள்ள முட்டிடிச்சான் பாறைக்கு திருப்பயணமாக சென்று கொண்டிருக்கிறோம். இப்ப நாம அடுத்தபடியா செல்லவிருப்பது மறைசாட்சி தேவசகாயம் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக ஜெபித்த பத்மநாபபுரத்தில் உள்ள புனித பரலோக மாதா ஆலயம். அது இங்கிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. இப்ப நாம அங்க போகலாம். தலைமை அமைச்சர் ராமையன் தளவாயும் தலைமை பணியாளர் சிங்காரமும் தேவசகாயத்திற்கு மரண தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதனை நோக்கமாக கொண்டு மன்னர் மார்த்தாண்டவர்மாவிடம் தேவசகாயத்தின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்த மன்னர் தேவசகாயத்தினை கைது செய்ய உத்தரவிட்டார். மன்னர் உத்தரவினை அறிந்த தளபதி டிலனாய் இச்செய்தியினை தேவசகாயத்திடம் தெரிவித்து, கிறிஸ்துவின் பிரமாணிக்கமான போர் வீரராக இனி நீங்கள் போராட வேண்டும் என்று தைரியமூட்டினார். டிலனாயின் வார்த்தைகளை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்ட தேவசகாயம் டிலனாயுடன் பத்மநாபபுரம் அருகே உள்ள ஆலயத்திற்குச் சென்று பக்தியுடன் ஜெபித்தார். இப்போது தேவசகாயம் கைது செய்யப்பட்டு அதிகாரிகளால் இழுத்துச் செல்லப்படுவதற்கு முன் கணவனும் மனைவியும் சந்திக்கிறார்கள். தேவசகாயம் அன்பொழுக தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ கலங்கக்கூடாது, நீ பயப்படக்கூடாது, நீ துணிச்சலோடு ஒரு புரட்சி பெண்ணாக மாற வேண்டும் என்று மனைவியிடம் கூறுகிறார். மட்டுமல்ல, இந்த நேரத்தில் ஜாதிய கொடுமை எந்த அளவிற்கு உயரத்தில் இருக்கிறது, அது உச்சத்தில் நிற்கிறது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பது இங்கு இல்லை. ஒரே கடவுள்தான், ஒரே ஜாதிதான், அது மனித ஜாதி என்று தன்னுடைய மனைவியிடம் சொல்லிவிட்டு, எந்த துன்பம் வந்தாலும் நீ கலங்கக்கூடாது, நீ பயப்படக்கூடாது, துணிச்சலோடு நீ கடவுளை நம்பி இருக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை, கிறிஸ்தவ நம்பிக்கையை தன்னுடைய மனைவியினுடைய மனதிலே பதியமிடுகிறார் தேவசகாயம். கிபி 1749 பிப்ரவரி மாதம் 23 போர் வீரர்களால் கைது செய்யப்பட்ட தேவசகாயம் பத்மநாபபுரம் அரண்மனையில் மன்னர் மார்த்தாண்டவர்மா முன் நிறுத்தப்பட, மன்னர் கிறிஸ்துவினை மறுதலித்து கிறிஸ்தவ மதத்தினை விட்டு விலகுமாறு கூறினார். இதனை மன வலிமையோடு மறுத்த தேவசகாயம், என் ஆன்மாவின் ஈடேற்றத்திற்காக இயேசு இரட்சகரை பின்பற்றியுள்ளேன், நான் கிறிஸ்துவை ஏற்று வாழ அனுமதி இல்லை என்றால் நீங்கள் எந்த தண்டனை வழங்கினாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பணிவுடன் கூறினார். இதனை கண்ட தலைமை அமைச்சர் தேவசகாயம் நாட்டின் சட்டத்திற்கும்
மன்னருக்கும் மதிப்பு தராமல் எதிர்வாதம் செய்வதாகவும், மன்னர் வணங்கும் கடவுளை நிந்தனை செய்வதாகவும், மக்கள் அனைவரையும் கிறிஸ்தவராக மாற்ற முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து தேவசகாயத்திற்கு மரண தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். தேவசகாயத்தின் மீது பரிவு கொண்ட மன்னர் அவரை சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டார். மார்த்தாண்டம் வர்மாவுடைய நட்புக்கு பாத்திரமாக இருக்கின்ற தேவசகாயம் அவர்களை குறித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை அவரிடத்தில் பிணைக்கின்றார்கள். மார்த்தாண்டம் வர்மா தீர விசாரியாமல் தன்னுடைய நண்பர் என்றும் பாராமல் தேவசகாயம் அவர்களை சிறையில் அடைக்கின்றார். தேவசகாயம் மனம் மாறுவார் என்று எண்ணுகின்றார் மார்த்தாண்டம் வர்மா. ஆனால் மார்த்தாண்டம் வர்மாவிடத்தினுடைய காதில் போய் எட்டுகின்றது தேவசகாயம் மரணமே தனக்கு நேரிட்டாலும் உயிர் விடுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவேதான் மார்த்தாண்ட வர்மா தான் காத்திருந்த எண்ணம் பொய்த்து போகின்றதை உணர்கின்றார். ஆகவே தண்டனையை அதிகப்படுத்துகின்றார். எப்படியாகிலும் தேவசகாயத்தை தன்னுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அந்த சிறை தண்டனையை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். திருவிதாங்கூரில் அமைந்திருந்த மிக குறுகிய சிறையில் விலங்கு பூட்டி அடைக்கப்பட்ட தேவசகாயம் தலைமை அமைச்சர் ராமையன் மற்றும் தலைமை பணியாளர் சிங்காரத்தின் பரிந்துரையின்படி கடும் சித்திரவதை செய்யப்பட்டார். தனக்கு தரப்பட்ட துன்பங்களை ஆண்டவர் இயேசுவிடம் அர்ப்பணித்து தன்னை துன்புறுத்தும் சிறை காவலர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் உருக்கமோடு ஜெபித்தார். சுமார் 11 மாதங்களுக்கு மேலாக அக்குறுகிய சிறையில் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்த தேவசகாயம் ஆண்டவர் இயேசுவின் மீது முழு நம்பிக்கையோடு இருந்தார். இதனை கண்ட ராமையன் தளவாயும் சிங்காரமும் கோபம் கொண்டு மன்னரிடம் புகார் தெரிவிக்க, மன்னர் மார்த்தாண்டவர்மா தேவசகாயத்தின் கிறிஸ்தவ நம்பிக்கையினை ராஜ துரோகமாக கருதி அவருக்கு மரண தண்டனை வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். இனிய இதயங்களே, இப்ப நாம மறைசாட்சி தேவசகாயம் ஜெபித்த பத்மநாபபுரம் புனித பரலோக மாதா ஆலயத்துக்கு வந்துட்டோம். வாங்க இப்ப இந்த ஆலயத்துக்குள்ள போகலாம். ஆண்டவர் இயேசுவின் மீது அளவற்ற அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்த தேவசகாயம் தான் கைது செய்யப்படுவதற்கு முன்பு அன்று இங்கு அமைந்திருந்த ஆலயத்தில் ஜெபிக்க அவ்வாலயத்தின் பங்கு தந்தை அருட்திரு பீட்டர் பெரேரோஸ் அவர்கள் தேவசகாயத்திற்கு ஒப்புரவு அருட்சாதனம் அளித்து நற்கருணை வழங்கினார். தேவசகாயம் அனுபவிக்க இருக்கும் துயரமான பாடுகளை தெரிந்து கொண்ட அருட்தந்தை பீட்டர் பெரேரோஸ் புனித செபஸ்தியாரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறி அவரை ஆறுதல் படுத்தினார். இனிய இதயங்களே, மறைசாட்சி தேவசகாயம் தண்ணீர் பருகிய புலியூர் குறிச்சி முட்டடிச்சான் பாறைக்கு திருப்பயணமாக சென்று கொண்டிருக்கிறோம். இனி நாம் அடுத்தபடியாக செல்லவிருப்பது மறைசாட்சி தேவசகாயத்தை முதலில் படுகொலை செய்வதற்காக அழைத்து செல்லப்பட்ட குளுமைக்காடு. குளுமைக்காடு இங்கிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. வாங்க இப்ப நாம் அங்க போகலாம். குளுமைக்காடு நாகர்கோவில் வில்லுக்குறி அருகில் அமைந்திருக்கும் அழகிய கிராமம். தன் வீர மரணத்தை எதிர்நோக்கி இருந்த தேவசகாயம் கிபி 1750 மார்ச் மாதம் இக்கிராமத்தில் இருந்த சிறைக்கு அழைத்து வரப்பட காவலர்கள் மரண தண்டனையை நிறைவேற்ற தயாரானார்கள். தேவசகாயத்தின் கொடூர மரணம் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று கருதிய மன்னர் மார்த்தாண்டவர்மா மரண தண்டனையை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டு தேவசகாயத்தினை மக்கள் அனைவரும் பார்க்கும்படி ஊர் ஊராக அழைத்துச் சென்று அவமானப்படுத்த ஆணையிட்டார்.
மன்னரின் ஆணைப்படி தேவ சகாயத்தின் கைகளை இரும்பு சங்கிலியினால் முதுகுக்கு பின்னால் கட்டிய காவலர்கள் அவருக்கு எருக்கம்பூ மாலை அணிவித்து அன்று அவமானத்தின் உச்சகட்டமாக கருதப்பட்ட எருமை மாட்டின் மீது பின்னோக்கி அமர வைத்து திருவிதாங்கூர் அரசுக்கு உட்பட்ட 8 தாலுக்கா பகுதிகளுக்கும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். இனிய இதயங்களே, இப்ப நாம குளுமக்காட்டுக்கு வந்துட்டோம். இங்கதான் மறைசாட்சி தேவசகாயம் முதல்ல படுகொலை செய்யப்படுவதற்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இந்த பகுதியில் ஒரு குருசடி அமைஞ்சிருக்கு. இங்கு வரக்கூடிய மக்கள் மறைசாட்சி தேவசகாயத்திடம் பக்தியோடு ஜெபித்து விட்டு செல்கிறார்கள். தேவசகாயம் கிறிஸ்தவத்தினை விட்டு விலக வேண்டும், ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்க வேண்டும், அவரின் அவமான ஊர்வலத்தினை பார்க்கின்ற மக்கள் கிறிஸ்தவத்தினை மறுக்க வேண்டும் என்பதற்காக ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்ட தேவசகாயம் திருவிதாங்கூர் அரசின் கீழ் தாலுகாக்களாக செயல்பட்ட கல்லுக்குளம், அகஸ்தீஸ்வரம், தோவாளை, விளவங்கோடு, நெய்யாற்றின் கரை, நெடுமங்காடு, திருவனந்தபுரம் போன்ற 8 பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அப்பகுதிகளின் அதிகாரிகள் முன்பு நிறுத்தப்பட்டார். ஒவ்வொரு அதிகாரியும் கிறிஸ்துவினையும் கிறிஸ்தவ மதத்தினையும் மறுதலித்து விட்டு விலகுமாறு அறிவுரை கூற அனைத்து அதிகாரிகளின் அறிவுரைகளை மன உறுதியோடு மறுத்த தேவசகாயம் அவர்களிடம் ஆண்டவர் இயேசுவின் அன்பினை எடுத்துரைத்து, ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள், அவரன்றி வேறு கடவுள் உலகில் இல்லை என்று தைரியமாக கூறினார். இதனால் கோபமுற்ற அதிகாரிகள் கடுமையான தண்டனைகளை தர தேவசகாயம் அனைத்து தண்டனைகளையும் துணிவோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்ந்தார். மறைசாட்சி தேவசகாயத்துக்கு என்னென்ன துன்பங்கள் இழைக்கப்பட்டன என்று பார்த்தால், அந்தந்த இடத்திற்கு ஏற்ற துன்பங்கள். அதிலே ஒன்று, தினம் தினம் அவருக்கு 30 அடி கொடுக்கப்படுவது. அப்படியே அவரை கிடத்தி போட்டு அவருடைய உள்ளங்காலிலே, இப்படியிருந்து உள்ளங்காலிலே 30 அடி எப்படி இருக்கும் என்று பாருங்கள், 30 அடி. பிறகு அவரை மேனியை அடிக்கும் போதெல்லாம் அவர்கள் பயன்படுத்தியது ஒரு முள் சாட்டை. அதிலே முள் என்பது செடியிலே இருந்து பறிக்கப்பட்ட முள் அல்ல, அது இரும்பு முள். இரும்பு முள் வைக்கப்பட்ட அந்த சாட்டை, அதனால் அடிக்கும்போது என்ன நடக்கிறது, அது சதையை பீத்து கொண்டு வந்துவிடும். சரி, ஒரு அடி அடித்தால் அதிலே அத்தனை காயங்கள் வரும், இரத்தம் சொரியும் அல்லது கீறும், சதை கீறும். அந்த கீறுகிற இடத்துல இவர்கள் என்ன செய்தார்கள் என்ன தெரியுமா, மிளகை, அரைத்த மிளகு சாந்து வைத்திருந்தார்கள். வத்தலை அரைத்து அந்த வத்தல் சாந்து, மிளகு சாந்து, அதை அந்த இடத்திலே பூசினார்கள். எப்படி இருக்கும் என்று பாருங்கள். இப்படி அவருக்கு துன்பங்கள் இழைக்கப்பட்டன. வீரர்கள் தந்த அடிகளையும் ஏளன பேச்சுக்களையும் அன்போடு ஏற்றுக்கொண்ட தேவசகாயம் எந்தவிதமான சலனமும் இன்றி மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். தேவசகாயத்தின் உடலில் இருந்த ரணக்காயங்களையும் அவர் அவமானப்படுத்துதலையும் கண்ட மக்கள் பெரும் துயருற்றனர். தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் இருந்த தேவசகாயம் அனுதினமும் வீரர்கள் தருகின்ற முள் சாட்டையடிகளையும் தன் வீர மரணத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்தார். இனிய இதயங்களே, இப்ப நாம குளுமைக்காடு மறைசாட்சி தேவசகாயம் குருசடியில் இருக்கிறோம். இங்கிருந்து நாம அடுத்தபடியா புலியூர் குறிச்சியில் இருக்கிற முட்டிடிச்சான் பாறைக்கு போக போறோம். வாங்க, இப்ப நாம அங்க போகலாம்.
புலியூர் குறிச்சி மறைசாட்சி தேவசகாயத்தின் அருள் நிறைந்திருக்கும் புண்ணிய பூமி. கிபி 1750 ஊர் ஊராக அழைத்துச் செல்லப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட தேவசகாயம் இப்புலியூர் குறிச்சி பகுதியில் அமைந்திருந்த மலைப்பகுதியில் நடைப்பயணமாக அழைத்து வரப்பட்டார். பிரம்படியினாலும் காயங்களில் பூசப்பட்ட மிளகு தூளினாலும் மிகவும் துன்புற்ற தேவசகாயம் உடல் நலிவுற்று காணப்பட்டார். கடுமையான வெயிலின் தாக்கத்தால் தேவசகாயம் காவலர்களிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்க காவலர்கள் தண்ணீர் தராமல் அலட்சியப்படுத்தினர். தாங்க முடியாத தாகத்தினால் நா வறண்டு தவித்த தேவசகாயம் மீண்டும் காவலர்களிடம் தண்ணீர் கேட்க காவலர் ஒருவர் அம்மலைப்பகுதியில் தேங்கியிருந்த அழுக்கு படிந்த நீரை உடைந்த மண்சட்டியில் சிறிதளவு எடுத்து குடிக்க கொடுக்க வேறு வழியின்றி அத்தண்ணீரை பருகிய தேவசகாயம் தாகம் அடங்காமல் மீண்டும் தண்ணீர் கேட்க அக்காவலருள் ஒருவன் தேவசகாயத்தின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அடக்க முடியாத தண்ணீர் தாகத்தினால் துன்புற்ற தேவசகாயம் ஆண்டவர் இயேசுவிடம் தண்ணீர் தருமாறு மண்டியிட்டு ஜபித்து தன் முழங்கையினால் தான் அமர்ந்திருந்த பாறையினை இடித்தார். பாறையிலிருந்து தண்ணீர் பீச்சி அடிக்க அத்தண்ணீரை பருகி தாகம் தீர்த்த தேவசகாயம் ஆண்டவருக்கு நன்றி கூறினார். இதனை கண்ட காவலர்கள் அத்தண்ணீரை பருகி தேவசகாயத்தினை வியப்போடு பார்த்தனர். அன்றிலிருந்து இன்று வரை இப்பாறையில் தண்ணீர் சுரந்து கொண்டிருக்கின்றது. தேவசகாயம் தன் முழங்கையின் முட்டியினை கொண்டு தண்ணீர் பெற்றதால் இப்பாறை முட்டிடிச்சான் பாறை என்று அழைக்கப்பட்டு வருகின்றது. இனிய இதயங்களே, இப்போ நாம் புலியூர் குறிச்சியில் இருக்கிற முட்டடிச்சான் பாறைக்கு வந்துட்டோம். இங்கே தான் மறைசாட்சி தேவசகாயம் தண்ணீருக்காக முழந்தால் படியிட்டு ஜெபித்திருக்கிறார். அவருக்கு தண்ணீர் தந்த பாறையும் உள்ளே இருக்கிறது. இப்போ நாம் உள்ளே போகலாம். மறைசாட்சி தேவசகாயம் இந்த பாறையின் மீதுதான் முழந்தாள் படியிட்டு ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபித்திருக்கின்றார். பாறையின் இப்பகுதியிலிருந்தே தண்ணீர் ஊற்று புறப்பட்டு இருக்கின்றது. இங்கு வருகை தருகின்ற மக்கள் இந்த அற்புத நீரை பக்தியோடு பருகி வருகின்றனர். புலியூர் குறிச்சி தேவசகாயம் திருத்தலம் இன்று எல்லா மக்களுக்கும் வாழ்வு தருகின்ற ஒரு புண்ணிய பூமியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஒன்று, அவர் பாடுபட்ட அந்த துன்பப்பட்ட நேரத்தில் முட்டிடித்து கடவுளால் தண்ணீரை அவருடைய தாகம் தணிப்பதற்கு கொடுத்து புதுமை செய்த அந்த புதுமை இன்றும் இந்த இடத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக நான் இந்த திருத்தலத்தில் இருந்து அந்த அனுபவத்திலிருந்து சொல்ல முடியும். புற்று நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த இடத்துக்கு வந்து அந்த புனித நீரை அருந்தி அந்த காயங்களிலே வைக்கின்ற பொழுது புற்று நோயிலிருந்து குணம் பெற்றதாக சொல்லுகின்றார்கள். குழந்தை செல்வம் இல்லாமல் பல ஆண்டுகளாக, 10, 15, 20 ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தவங்க இந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த மறைசாட்சி வழியாக ஜெபித்து குழந்தை செல்வம் கிடைத்ததாக சொல்லுகின்றார்கள். பல மருத்துவர்களிடம் சென்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறி இந்த இடத்துக்கு வந்து தொடர்ந்து ஜெபித்து மருத்துவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஏதோ உங்களுக்கு ஒரு புதுமை நடந்திருக்கிறது, எப்படி உங்களுக்கு குணமடைந்தது என்று மருத்துவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த இடத்திலே புதுமை நடக்கிறது. இன்னும் குடும்பங்களிலே பல வகையான பிரச்சனைகளினால் தவிக்கிறவர்கள், இன்னும் பல வகையான விபத்திற்கு உள்ளானவர்கள் எல்லா மக்களும் இந்த இடத்திலே வந்து மறைசாட்சி தேவசகாயம் வழியாக பல வகையான அற்புதங்களை அல்லது நம்பிக்கை மிகுந்த வாழ்வை பெற்றுச் செல்லுகின்றார்கள். Thank you.
இனிய இதயங்களே, இது மறைசாட்சி தேவசகாயத்திடம் நாம் ஜெபிக்கும் நேரம். இந்த உலகில் தண்ணீரின்றி தவிக்கும் மக்களின் பிரச்சனைகள் தீரவும் இறைவன் தாமே அவர்களின் தாகத்தை தீர்த்து வைக்கவும் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, தண்ணீர் இல்லாமல் ஏங்கி தவிக்கின்ற உலக மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் இப்பொழுது நாங்கள் உம்மை பார்த்து வேண்டுகின்றோம். அன்று எங்களுடைய மண்ணின் மறைசாட்சி இந்த புலியூர்குறிச்சி மண்ணிலே தாகத்தோடு தண்ணீர் கேட்டபோது தன்னுடைய முட்டை இடித்து அதனால் நீர் தண்ணீர் ஊற்றெடுக்க செய்து அவருடைய தாகத்தை தணித்தீர். இன்று தண்ணீருக்காக ஏங்கி தவித்து பல மைல் தூரம் நடந்து குடிநீருக்காக வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை பார்த்து வேண்டுகின்றோம். இந்த தண்ணீர் பஞ்சத்தினால் வாடி தவிக்கின்றவர்கள் தேவையான அளவு குடிப்பதற்கும் இன்னும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் தேவையான தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே உம்முடைய ஆவியினுடைய வல்லமையை பொழிந்து அவர்கள் ஒவ்வொருவரும் தேவையான அளவு தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு துணை செய்வீராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமீன். இனிய இதயங்களே, இந்த வாரம் புலியூர் குறிச்சியில் இருக்கிற முட்டிடிச்சான் பாறைக்கு திருப்பயணமாக வந்தோம். மேலும் மறைசாட்சி தேவசகாயத்தின் வாழ்க்கை வரலாற்றையும் தெரிந்து கொண்டோம். நீங்களும் இந்த திருப்பயணத்தில் உங்கள் மனதளவில் பங்கேற்று மறைசாட்சி தேவசகாயத்தின் அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இனி அடுத்த வாரம் மறைசாட்சி தேவசகாயம் பாடுகள் அனுபவித்த பெருவிளை மற்றும் அவர் திருக்குடும்பத்தின் காட்சி கண்ட திருக்குடும்ப ஆலயம் போன்றவற்றிற்கு திருப்பயணமாக செல்லவிருக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.